பச்சரிசி வச்சு இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பச்சரிசி இட்லி வந்து நம்ம இட்லி அரிசி இல்லாமல் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி மிக்சியில் தான் இதோட மாவு வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த பச்சரிசி இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, குருணை பச்சரிசி வந்து நான் 2.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டம்ளர் இருக்க 5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துட்டு தண்ணியில் குறைஞ்சது 4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இதோட உருட்டு உளுந்து வந்து நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால உளுந்து ஜாஸ்தியாக தேவைப்படும். அதனால 1.5 கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் வந்து உளுந்து அரைக்கதாக இருந்தால் 3/4 கப் அளவு, அப்படி இல்லாட்டினா 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதையும் தண்ணியில் குறைஞ்சது 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இதோட அவல் அவல் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துட்டு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து அரிசியோடு சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசியும் வெந்தயமாக நல்லா ஊறிடுச்சு, அதே மாதிரி உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி, அவல், வெந்தயம் மூணையும் சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ உளுந்தும் அரைச்சாச்சு. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா உளுந்து மாவு வந்து கெட்டியாக இருக்கிறதுனால இது அடியில் போய் தங்கியிருக்கும். இந்த ரெண்டு மாவும் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் சீக்கிரமாக நொதிச்சு மாவு வந்து புளிப்பாகும். அதே மாதிரி கையை வச்சு நீங்கள் பண்ணும்போது சீக்கிரம் நொதிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள். வேகமாக பண்ணிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிரும், தோசைமாவு பதத்துக்கு ஆயிரும். நல்லா ஸ்லோவாக ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுடுங்க. 8 மணி நேரம் இதை நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு நல்லா நொதிச்சு மேலே வர பொங்கியிருக்க பாருங்க. லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வேகமாக பண்ணிங்கன்னா மாவு வந்து தண்ணியாயிரும். இட்லி மாவு வந்து பொதுவாக கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்துட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை இட்லி தட்டில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி தட்டில் மாவு ஊற்றியாச்சு. நான் வந்து கீழே இருக்க இட்லி தட்டில் வந்து மாவு ஊற்றலை. அப்படி நீங்கள் கீழே இருக்க இட்லி தட்டில் மாவு ஊற்றுறதா இருந்தால் இதே மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது கீழே இருக்க கோலும் மேலே இருக்கதும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கீழே இருக்க இட்லி தட்டில் வந்து தண்ணி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. மேலே வந்து இட்லி பேட்டர் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிறது இந்த மாதிரி ஹோல் இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி தட்டை அதில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சிங்கன்னா அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த ஹோல் வழியாக ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இட்லி வந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இட்லி வந்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கை விரலை வச்சு, கை விரல் வந்து மாவு எதுவும் ஒட்டாமல் வெளியில் வரணும். அப்படி வந்துச்சுன்னா இட்லி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கத்தி இல்லாட்டினா ஏதாவது ஃபோர்க் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் அந்த குச்சியில் வந்து மாவு எதுவுமே ஒட்டி வரல, இட்லி வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பச்சரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சு. பச்சரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கலைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.